வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஊட்டி சென்றபோது எடுத்த அழகிய பூச்செடிகளின் வீடியோவை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆய்வஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் ஊட்டி போயிருந்தேன். அப்போ எடுத்த ஒரு சில கிளிப்புகளை தான் வந்து இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறோம். இது வந்து பொட்டானிக்கல் கார்டன். அதில் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி சாமந்தி பூ வெரைட்டியாக வச்சிருந்து கலர் கலராக ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இது ஆஃப் சீசன் அப்படின்றதுனால பூக்கள் வந்து அதிகம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு சில பூக்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பூக்கள் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. டாலியா இருந்தது, காஸ்மோஸ், அஸ்டர், இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச பூக்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சில பூக்களுடைய பெயர்கள்லாம் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் ஜின்னியா கூட இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூவை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பூச்செடி வந்து என்னுடைய தோட்டத்தில் நான் வளர்த்துருக்கேன். ஆனால் இது என்னன்னே தெரியாது, பேர் என்னன்னே தெரியாமல் நான் வளர்த்துருக்கேன். அதை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். இது வந்து என்னுடைய தோட்டத்தில் போன சீசனில் நான் வளர்த்த பூச்செடி. நீங்கள் அங்கே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கார்டனில் அதே பூச்செடி தான். எனக்கு வந்து நல்லாவே வந்தது. இது விதை மூலமா தான், விதை தான் நான் போட்டேன். என்ன ஒன்று, இதில் மாவுப்பூச்சி தொல்லை வந்து அதிகமாகவே இருந்தது. நம்ம அந்த கார்டனில் பார்த்ததை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்றப்போ ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இது பேரே தெரியாமல் இருந்தேன் நான். ஒரு சில பேர் வேறு வேறு மாதிரி பேரில் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து அதை சொல்லுங்கள். நம்ம கிளைமேட், அதாவது அக்டோபர் நவம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி அழகு பூச்செடிகள் எல்லாமே வந்து வளர்க்கலாம். நம்ம கொஞ்சம் ஷேட் நெட் போட்டுருந்தீங்கனாக்கா தாராளமாக பயம் இல்லாமல் வளர்க்கலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு வர்றது எல்லாமே வந்து குளிர் சீசன் தான். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பூச்செடிகள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இது ஆஃப் சீசன் இருந்ததுனால கொஞ்சம் பூக்கள் தான் இருந்தது, கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நம்ம அழகாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம். வெரைட்டி வெரைட்டியான பூக்கள், அதிகம் டாலியா தான் ரொம்பவே இருந்தது. இது கிழங்குலேருந்து வர்றதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் விதைகள் மூலமாகவும் நம்ம வந்து டாலியாவை வந்து வளர்க்கலாம். டாலியாவில் நிறைய வெரைட்டி கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கூட அதோடைய கிழங்கை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பூச்செடியோடைய விதைகளும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம குளிர்காலத்தில் அந்த இந்த சீசனில் இந்த மாதிரி பூச்செடிகள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம், நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோடைய விதைகள் போட்டு அது எப்படி வளர்ச்சி இருக்குது, அதோடைய பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் விரிவாக வந்து பிறகு வர வீடியோக்களில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது இந்த டேபிளில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி மாளிகைன்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி பூக்கள் வந்து இருந்தது, வித்தியாசமான பூக்கள் வந்து எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது. டயாந்தஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பூக்கள், அதோடைய பேர்கள்லாம் எனக்கு சரியாக தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேக்டஸ், இந்த சப்பாத்தி கள்ளி வகைகள் அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருந்தாங்க கண்ணாடி மாளிகையில். அடுத்தது புல் வகைகள், அப்புறம் பூக்கள்லே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நம்ம இடத்துக்கு வருமா என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா இதுக்கு என்ன உரங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்குறதுக்காக போயிருந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஆட்டு சாணம் தான். இதுக்கு அடி உரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் அவ்வளோவோ போடுறதில்ல இவங்க. ஆட்டு சாணம் நல்லா மக்க வச்சு அதை தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பூச்சிகளுக்கு மட்டும் பூச்சிக்கொல்லிகள் கெமிக்கல் தெளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து அடி உரம் அப்படின்றது வந்து ஆட்டு சாணம், மக்கிய ஆட்டு சாணம். அதனால் ஆட்டு சாணத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பூச்செடிகளுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ரோஸ் செடிக்கெலாம் ரொம்பவே நல்லாவே வரும், நிறைய பூக்கள் வந்து பூக்கும். முக்கியமாக நம்ம ஆட்டு சாணத்தை மக்க வச்சு போடணும். நிறைய பேர் வந்து அதை காய வச்சு பொடி பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் வந்து சத்துக்கள் வந்து கம்மி தான்.
அதுவும் இல்லாமல் செடிகள் வந்து வாடிடும். அதனால் மக்க வச்சு போடுங்க, நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும், நிறைய பூக்கள் வந்து பூக்கும். இவ்வளோதாங்க நம்ம அந்த கார்டனில் பார்த்த பூச்செடிகள் எல்லாமே இவ்வளோதான். அடுத்தது இதை முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் போயிருந்தேன், பூக்கள் எதுவுமே அவ்வளோவோ இல்லை, அதுவும் மழையில் வந்து பூக்கள் பூக்கலை. முக்கியமாக ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மேல தான் நல்லா பூக்கும். அடுத்தது அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கேரட்லாம் எப்படி வந்து நம்ம நிலத்தில் விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தோம். நல்ல வடிகால் வசதியுடைய தண்ணி வந்து நல்லா வடிஞ்சு போகிற மாதிரி தான் இருந்து. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேரட்டுடைய நாற்றுகள். நம்ம வேர்க்கடலை போடுற மாதிரி தான் அவங்களும் போடுறாங்க. கேரட் எல்லாமே வந்து பீட்ரூட் கேரட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் பயிர் பண்ணுறாங்க. இவ்வளோதாங்க நம்ம ஊட்டி ட்ரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.